யார் சார் நீங்க? இங்க எதுக்கு சார் என்ன உட்கார வச்சிருக்கீங்க? எந்த இடம் சார் இது? என்ன தப்பு பண்ணிட்டேன்னு என்ன இந்த இருட்டுக்குள்ள கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்க? நீங்க என்ன போலீஸா? பார்த்தா அப்படி தெரியலையே. என்னை வச்சு ஒன்றும் விளையாடலையே. என்னை விட்டுருங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா எனக்கு பயமா இருக்கு. யாரு? யாரும் இல்லையா? அச்சோ, பைத்தியமே பிடிச்சிட்டு மாட்டுறது. எதையாவது வாய திறந்து பேசியா? எவ்வளவு பேசிக்கிட்டு இருக்க. அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நீ என்கிட்ட இப்படி தான் பேசிட்டு இருந்த. இப்போ என் முன்னாடியே காலை எடுத்து போட்டு தெரிஞ்சுக்க. கையில இருக்கிறத தூக்கி வீசிட்டு நான் சொல்றத கேட்டு நடந்தா தான் அது நடக்கும். என்ன பண்ண? என்னடா பண்ண போறீங்க? யாருக்கு அடாது பண்றீங்க? ஏய் ஏய், நீ ரொம்ப தப்பு பண்றடா. வேணா, என்ன விட்டுரு, என்ன விடுறா, என்ன விடுறா, விடுறா, விடுறா. நினப்பு கூண்டுல சிக்கின புலின்னு, ஆனா பொறியில சிக்கின எலிதான் நீ. அந்த எலி சாகணுமா இல்ல உயிரோட போகணுமாங்கிறத பொறிய வச்ச நான் தான் முடிவு பண்ணணும். உனக்கு என்னதான் வேணும்? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். உன் வாழ்க்கையில நீ செஞ்ச ஒரே ஒரு நல்ல காரியம் என்னது? ஒரு பொண்ணு லவ் பண்ணது. காதலி? ஆமா. அவளால தான் நீ உள்ள உட்கார்ந்துருக்க. அவள் என்ன பண்ண? நான் ஒன்றும் பண்ணல. யோ, ஏய், அவளுக்கே ஃபோன் பண்றேன்.
அவள் நீ பண்ண நீ அவ பேசுறதையே கேளு. இனிய பண்ண அவள. ஹலோ, என்ன நடக்குதுங்க? இங்க ஒருத்தன் கொலை பாக்குறான். கேட்டா கேட்டா நீ தான் பண்ண சொன்னா? என்ன கூட்டு எவன் கூட போற? நீ மாறவே மாட்டியா வினோத்? எப்படி உன்னால இப்படி எல்லாம் அசிங்கமா யோசிக்க முடியுது? நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி 8 மாசம் ஆச்சு. இதுக்கு நடுவுல நீ என்ன எத்தனை தடவை பாத்திருப்ப பேசிருப்ப, ஒரு பொருட்டா கூட என்ன மதிக்க மாட்டேன். லவ் பண்ண டைம்ல இருந்த நீ இப்போ எங்கடா? ஓ, புரிஞ்சு போச்சு. யாரு அந்த 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 அரவிந்த் தானே? வாய மூடு. அவன் என்னோட ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் மட்டும் தான். சத்தியமா உன்ன மாதிரிலாம் எனக்கு யோசிக்க வராது. என்னை இதோட விட்டுடு. தயவு செஞ்சு என் வாழ்க்கையில இருந்து இல்ல இல்ல நான் உன் லைஃப்ல இருந்து போயிடுறேன். போ போடி. எனக்கு என்ன ஆளை கிடைக்காது? அதுக்கு என்ன கொல்ல போப்பியா? யாரு இவ? சைக்கோ சைக்கோ. இனி நான் உன் வாழ்க்கையில நீ வாழ்க்கையில பண்ண ஒரு நல்ல காரியமா? உங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையில நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. அப்படியே அதை எடுத்து சொன்னாலும் உனக்கு எல்லாம் புரியாது. நிறுத்த சொல்லியா? நிறுத்த சொல்லு, நிறுத்துறா. யோ, நீ என்ன கொல்லல முடியாது. எனக்கும் ஆள் இருக்காங்க. எனக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னா உயிரை கொடுப்பாங்க. அத பத்தி உனக்கு என்னையா? கேட்ட கேள்விக்கு பதில் மட்டும்தான் வரணும். ஒருத்தன் இருப்பானே அருண், அவனுக்கு போன் பண்ணட்டுமா? பேசுறியா? ஹலோ சார், லட்சு குழந்தை புடி. ஒரு நிமிஷம் வெளியே வந்து பேசுறேன் சார். எதுக்கு சார் எனக்கு கால் பண்ணிட்டே இருக்கீங்க? நான் தான் எல்லாம் தெளிவாக சொல்லிட்டேனே. நான் லண்டன் வந்து 3 வருஷம் ஆச்சு. நான் அதுக்கு முன்னாடியே அவங்ககிட்ட பேசுறதை நிறுத்திட்டேன் சார். எல்லாத்துக்கும் காரணம் அந்த தீ பண்ண பிரச்சனை தான். ரொம்ப அவமானமாக போச்சு. இப்போதான் என் பொண்டாட்டி என்னை மன்னிச்சு மறுபிறவி கொடுத்துருக்கா. இந்த வாழ்க்கைக்குள்ளே எதுக்கு சார் அவனை திரும்பவும் கொண்டு வரீங்க? உங்களுக்கு 1 கோடி கும்பிடு போடுறேன் சார். இனிமே அவனை பத்தி பேசுறதா இருந்தா எனக்கு கால் பண்ணாதீங்க. ஏன்டா அவனை வாழ்க்கையில பார்த்தோம்னு இருக்கு. நான் வச்சிடறேன். பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் கைட்டி விட்ட பத்தியா? டேய், உன்னை நம்பின பாரு. ஏன் தப்பு தான்டா? ஏன் தப்பு தான். இருடா இரு, எனக்கு ஒரு டைம் வரும், அப்ப பாத்துக்கிறேன்டா உன்னை. நீ வாழணும்னு ஆசைப்படுற ஒருத்தர் சொல்லு. அப்பா அப்பா
இந்தா உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்றேன், பேசு. அப்பா 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 அப்பா, என்ன காப்பாத்துப்பா, என்ன கொலை பாக்குறாங்கப்பா. அப்பா அப்பா அப்பா, பிளீஸ்ப்பா வந்து காப்பாத்துப்பா. என்ன அப்படி கூப்பிடாத, உனக்கு என்னடா குறை வச்சோம், நல்லா படிக்க வச்சோம், வேலையும் வாங்கி கொடுத்தோம், நீ லவ் பண்ற பொண்ணையும் நிச்சயமா பண்ணும், ஆனா நீ கஞ்சா குடிச்சிட்டு போத போதுன்னு கண்டதெல்லாம் சொல்லவே வாக்குசுது. ஒரு பொம்பளை கழுத்துல தாலி அறுத்துட்டு போற அளவுக்கு அப்படி என்னடா போத தேவை உனக்கு? உங்க அம்மா என்ன சொன்ன தெரியுமா, ஒரு நாள் அவனுக்கு தேவைப்பட்டா என் தாலியை அறுத்துட்டு போயிடுவானான்னு. அதை நினைச்சு நினைச்சு நொந்து செத்து போனாடா. நீ ஒரு பாவிடா, நீ உன்னையும் அழிச்சுக்கிட்டு எங்களையும் இப்படி கொண்டுட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு எப்படியும் புரியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. உன்னை பெத்ததுக்கு நான் ஒரு அப்பாவா வெக்கப்படுறேன். கொஞ்சம் கொஞ்சமா சாகிறதுக்கு ஒரே அடியா போய் சேரு. டேய் அந்த மிஷின் என்னாச்சுன்னு பாரு. சாவு பயம் எப்படி இருந்தது? சொன்னல உன்னால என்ன கொல்ல முடியாதுன்னு. ஏன் அப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் அப்படி இருக்கிறதுக்கு காரணம் நியாயப்படுத்துறியா? எல்லாத்தையும் நியாயப்படுத்துறியாடா? தப்புலயே பெரிய தப்பு எதுன்னு தெரியுமா? தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒத்துக்காம இருக்கிறதாண்டா பெரிய தப்பு. டேய் நீ எல்லாம் திருந்த மாட்டடா, திருந்தவே மாட்டீங்க. வெற்றியா திருந்துறையா? மதிப்பு என்ன தெரிஞ்சா தேவையில்லாத போதையினால உங்களை தேவையானவங்களுக்கே நீங்க தேவையில்லாம ஆகி போயிருக்கீங்க.